அனுபவங்கள் பல்லாயிரம் கடந்த ஆண்டு இறைவன் இம்மண்ணிலே புனிதர் வழி ஆற்றிய அற்புதங்கள் நம்மை இறைவன் சிறப்பாக வழி நடத்தும் தன்மை போன்றவை பல நினைவுகளை தந்திருக்கின்றன. இந்த நினைவுகளோடு எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு புனிதரின் ஆலயம் தேடி வரும் நாம் வந்திருக்கின்றோம். நினைவுகளையும் கனவு கனவுகளை இறைவன் தரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்வு வளம் பெற முன்னோக்கி நடைபெறுவோம். அதற்கான வரம் வேண்டி இறைவன் இயேசுவின் நினைவுகளையும் அவருடைய கனவுகளையும் சுமந்து நிற்கும் இப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே नाम நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்று மாடும் இல்லாமல் இறைவா
மதுவினகர் புனிதந்தூணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் பங்கின் பாதுகாவலராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களுக்கு குணையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நீரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுடரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவிய ஒன்றை பிள்ளைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு விரும்பும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 வரை. மோசே இஸ்ரவேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவரிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஓர் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசாய் சூப்பத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள ரத்தத்தில் அதை தேய்த்து கதவின் மேற்சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தட்டி உங்களில் எவனும் வெளியே போக கூடாது. ஆண்டவர் எகிப்து தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேற்சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவர் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியாயமான கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்தபின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி, அவர் எகிப்தியரை சாகரித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார், இவ்வாறு தம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரவேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
வாழ்க்கை ஒரு பயணம். நேர்மறை பார்வையோடு வாழ்வின் அனுபவங்களை நாம் அணுகும் போது அவை நம்மை தட்டி கொடுத்து புதிய கனவுகளோடு புதிய இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கும். எனவே வாழ்வின் அனுபவங்களோடு கிறிஸ்துவை கண்முன் கொண்டு நிறைவாழ்வு என்ற இலக்கு நோக்கி பயணிக்க அழைக்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய நான் இவற்றை என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகின்றேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 வரை. அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேல் உடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என்று ஒருவேளை நாம் சிந்திக்க ஆரம்பித்தாலே இந்த திருநாட்கள் நமக்கு தேவையான வல்லமையையும் வளமான வாழ்வை நமக்கு தரவிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்றவர்கள், இந்த பங்கில் உள்ளவர்கள், இன்று ஒருவேளை கொடியேற்ற பெருவிழாவிலே எந்த அருள் கொடைகளை நம்முடைய பாதுகாவலின் வழியாக
நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள் என்று ஒருவேளை உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கேட்டால் தெளிவாக இதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற மனப்பான்மை அந்த தெளிவான சிந்தனை இருக்கின்றதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட அருள்குடைகளை ஆண்டவரிடம் கேட்டு இந்த புரிதல் நமக்காக பரிந்து பேசுவதனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பெருவிழாவிலே பங்கெடுக்கின்றோம் என்று கிண்டலாக இப்படி ஒரு கதை சொல்வார்கள். ஒரு முறை ஒரு ஆயர் உறுதிபூசல் கொடுப்பதற்காக ஒரு பங்குக்கு சென்றார். உறுதிபூசல் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவு மறைக்கல்வி நன்றாக படித்திருக்கின்றார் என்று அறிந்து கொள்வதற்காக ஆயர் அந்த குழந்தைகளிடத்திலே சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார். இறுதியாக அவர் சொன்னாராம், நீங்கள் இந்த பரிசு தாவியை பெறப்போகின்றீர்கள். பரிசு தாவி உங்களுக்கு தருகின்ற அருள் கொடைகள் உங்கள் வாழ்விலேயே வளமாக அமைவதற்கு அருள் புரியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த மனநிலையோடு இன்று எதை ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்க போகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னாராம், ஆயர் அவர்களே, என்னுடைய சகோதரன் வெளிநாட்டிலிருந்து எனக்கு புதிய ஆடை அனுப்பி கொடுத்தார். அதை கொண்டு வந்தவர் இன்னும் என்னிடத்தில் கொண்டு சேர்க்கல. அது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன் என்று சொன்னான். வேறொரு பாப்பா உடனே எழுந்து சொன்னாளா, எங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வர வேண்டும், நிறைய சாக்லேட் எல்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய காசு தருவாங்க, அதனால நிறைய விருந்தினர்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஒருவராக இப்படி சொல்வதை கேட்டு ஆயர் சொன்னாராம், அன்பு பிள்ளைகளே, நீங்களெல்லாம் கேட்பதை பார்த்தால் கொஞ்ச நாட்களிலே அழிந்து போகக்கூடியவை. ஒருவேளை உங்களைப் போல நான் இன்று உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நல்ல தெளிவான அறிவை தாரும், நல்ல புத்தியை தாரும், நல்ல பக்தி உள்ள பிள்ளையாக இருப்பதற்கு வரந்தாரும் என்று கேட்பேன் என்று சொன்னார். உடனே ஒரு பையன் எழுதி சொன்னான், சரிதான் ஐயனவர்களே, எது இல்லையோ அதை தான் கேட்போம். உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு புத்தி இல்லை, உங்களுக்கு பக்தி இல்லைன்னா நீங்க அது கேளுங்க அப்படின்னு சொன்னான். இப்பதான் சிரிப்பு வருது. நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? உங்களிடத்தில் அதே கேள்வியை கேட்டார் அன்புக்குரியவர்களே. இன்று எதை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும், எந்த நம்பிக்கையோடு இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கின்றோம், கொடியேற்றி விழா கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற நீங்கள் இந்த நாளிலே எதை இந்த கோடி அற்புதரான புனிதரின் பரிந்து பேச்சுதலால் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வந்திருக்கின்றீர்கள் என்று உங்களையே கேட்டு பாருங்கள்.